ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்தின் கைமணம். இன்றைக்கி ப்ரீத்தின் கைமணத்தில் குக் வித் கோமாளி மலாய் ப்ரொக்கோலி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலாய் ப்ரொக்கோலிக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/3 பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 கை அளவு புதினா, 1 கை அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இது நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிட்டா நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ப்ரக்கோலியை க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு சேர்த்து நம்ம ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம். அது கொதிக்கிற நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 டீஸ்பூன் ஹங்க் கர்டு, அதாவது தண்ணி இல்லாத கர்டு, 2 டீஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கிறேன் நான். சீரகம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் லெமன், அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சட்னி அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இதில் தான் இந்த மெட்டீரியல் மேரினேட் பண்ணுறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரக்கோலியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த மேரினேட் பண்ண மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மேரினேட் ஆகும். இது இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சீஸை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மேரினேட் ஆனால் போதும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு தவாலில் 1 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் விட்டுக்கலாம். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு நம்ம எல்லாம் மேரினேட்டட் பண்ண ப்ரக்கோலியெல்லாம் நம்ம சேர்த்து 5 to 7 மினிட்ஸ் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். ரொம்ப ஓவர் குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் சாட்டே பண்ணால் போதும். ரொம்ப மலாய் ப்ரக்கோலி ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ரொம்ப டேஸ்டான ரெசிபியை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு சர்வ் பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. மயனைஸோடும் க்ரீன் சட்னி அண்ட் வித் லாட் ஆஃப் சீஸோடு நான் சர்வ் பண்ணது ரொம்ப யம்மியான ரொம்ப நல்ல டிஷ், நல்ல ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், பாய் ஃப்ரம் ப்ரீத்தின் கைமணம். அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.